ஹாய், இது யாருக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோட்டீன் இந்த பாடி பில்டர் இந்த ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த பாடி பில்டர் அந்த ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு அமிச்சு இந்த இது யூஸ் பண்ணலாமா, இது அது யூஸ் பண்ணுறாரு அவர், இது இந்த ப்ரோட்டீன் வந்து இதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதனால் ப்ரோட்டீன் உருட்டுகள், ப்ரோட்டீனை வந்து எப்படி உருட்டி அடிக்கிறாங்க அவங்களெல்லாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, ஸோ அவங்க கேட்பாங்க, அதை அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரோட்டீன்லலாம் நீங்கள் வந்து எப்படி ஏமாறுறீங்க, எப்படி ஏமாறக்கூடாதுன்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் உங்களோட விருப்பம். மறுபடியும் வந்து எனக்கு வீடியோ அமைச்சிட்டு இந்த ப்ரோட்டீன் யூஸ் பண்ணலாமான்லாம் என்ன கேட்காதீங்க, நான் உங்களுக்கு முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆனால் இது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். யாரையுமே வந்து இந்த வீடியோவில் இருக்கிறவங்களை வந்து நான் யாரையுமே கலாய்க்கலை, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மறுபடியும் சொல்கிறேன், இவங்க யாரையுமே நான் கலாய்க்கலை. எப்படி ஏமாறுறீங்க, இதை பற்றி இதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தெளிவு நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன், ஒரு பாட்டோட போடுறேன், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஓகே முடிஞ்சு. எப்படி இருந்துச்சு வீடியோ? பாட்டோட எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஸோ இது வந்து சும்மா ஜாலி கேண்டி போட்டது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து இவங்கெல்லாம் வந்து ப்ரோட்டீனு, இந்த பீனட் பட்டர், வே ப்ரோட்டீனு, குளூட்டமீனு, கிரியேட்டின், இந்த மாதிரிலாம் வந்து இது யூஸ் பண்ணுங்கள், இதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அது அவங்க மேலே தப்பு இல்லை, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு வந்து சம்பாதிக்க தான் வருவாங்க. சும்மா அவங்களுக்கு வந்து சோசியல் சர்வீஸ் வந்து பண்ண யாரும் வரலை, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அவங்களே வந்து தப்பாக சொல்லக்கூடாது. ஓகேங்களா, தப்பு சொல்லலாம், தப்பு சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் அப்புறம் யோசிச்சிங்க, எனக்கு சரியாக சொல்ல தெரியல அது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நானே வந்து ஃப்யூச்சரில் வந்து எனக்கும் வந்து ஒரு 100K ஃபாலோவர்ஸ் வந்துச்சுன்னா, நான் கூட ஒரு பிராண்ட் வந்து என்னை வந்து இந்த பிராண்ட் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்சம் ரூபா நான் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், நானே கூட போடுவேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக. ஓகேவா, நான் வந்து போட மாட்டேன், நான் நல்லவன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லலை. எனக்கும் அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ்லாம் இருந்து ஏன்னா ஒரு நல்ல ஒரு சப்ளிமெண்ட் பிராண்ட் வந்து என்கிட்ட கேட்டு நான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அந்த மாதிரி பண்ணனா நானும் வந்து சப்ளிமெண்ட் விற்பேன். அது வந்து வாங்குறது வாங்காது உங்களோட விருப்பம். ஏன்னா அப்புறம் வந்து நீங்கள் ஏன் வந்து இதுக்கு வந்து நான் வீடியோ வந்து நான் போடுறேன்னா, சில பேர் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ எடுத்து இந்த பாடி, அதாவது இப்போ நான் எனக்கு வந்து ஒரு பிராண்டு வந்து இந்த பிராண்டு வந்து நீங்கள் வந்து போடுங்க, அவங்க வந்து 1 லட்சம் ரூபா வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நான் வந்து அதை வந்து சாப்பிட்ற மாதிரி கெத்தாக சாப்பிட்ற மாதிரி ஷர்ட்லாம் கட்டிட்டு உடம்பாக இருக்கும்போது அப்படி வச்சுட்டு க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்டு உடனே பைசப்ஸ் ஒர்க் அவுட் போட்டு அப்படி பைசப்ஸ் கட்டுறது, அந்த சப்ளிமெண்ட்டு வந்து குடித்த உடனே அதுதான் அதை குடித்தா தான் இப்படி பெருசாக இருப்பான் நினைக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த பிகினர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கலாம் அப்படி தள்ளி விட்டு போடுவாங்க. இந்த பிகினர்ஸ் எல்லாம் வந்து இந்த சப்ளிமெண்ட் காட்டி ஒர்க் அவுட் போட்ட உடனே அடேங்க அப்பா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் அங்கே போய் ஆன்லைனில் போய் தேடுறது, அதை வாங்குறது, அதை குடிக்கிறது. அப்புறம் அதை குடித்து பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவங்க மட்டும் அதெல்லாம் குடிக்கிறாங்களேன்னு 1008 கேள்வி வந்து எவனுக்காச்சும் வீடியோ அனுப்பிச்சு எவனுக்காச்சும் ஒரு பாடி பில்டர் பாடி பில்டர்கிட்ட கேட்குறது. ஸோ அந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குது. இப்போ வந்து இப்போ ஒரு ராஜா அஜித், டெல்டா திலீப், இவங்க இவங்க அந்த யாராரோ இருக்கிறாங்க இல்லையா, பொதுவாகவே சொல்கிறேன், ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தவங்க வந்து வீடியோ போடுறாங்க, ஒரு சப்ளிமெண்ட் காட்டி வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போடுறாங்கன்னா, அது வந்து அவங்க வந்து அந்த பிராண்டை வந்து உங்கள்கிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அது சாப்பிட்றதுனால தான் வந்து இப்படிலாம் உடம்பு மாறுதுன்னு நீங்கள் நினச்சிக்கு, அது தப்பான எண்ணம். அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு, உண்மையை சொல்கிறேன், இதில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த பிராண்டை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிராண்டை அவங்களே யூஸ் பண்ண மாட்டாங்க, உண்மையே அதுதான்.
இப்போ வந்து ஒரு பிராண்டை நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன்னா அது வந்து இதுதான் பிராண்ட் என்னன்னு கேளுங்க. அது ஒரு இப்போ மாதம் மாதம் வந்து குளூட்டமின் சப்ளிமெண்ட்டு பிசிடபிள்யூ கண்டது வந்தது போனது எல்லாமே வந்து உனக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு பாக்ஸில் அமுச்சுடுவாங்க. இதுதான் ரீசன், உண்மை சொல்லிடுறேன். இதுதான் வந்து அனுப்பிச்சு விட்ருவாங்க உங்களுக்கு, ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு அமௌண்ட்டு, இப்போ இத்தனை மாதத்துக்கு இத்தனை ரீல்ஸ் நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டில் சைன் வாங்கிடுவாங்க. ஒரு 5 லட்சம் ரூபா தரேன், ஒரு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ், 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், அதாவது 1 மில்லியன் 10 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் ரூபா கான்ட்ராக்ட், இத்தனை ரீல்ஸ் போடணும், இதை பற்றி பேசி இப்படி போடுங்க, இதில் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அது வந்து இது அவங்க ஃபாலோவர்ஸுக்கு வந்து இது மாதிரி தெரிவிப்பாங்க விற்கிறதுக்காண்டி. ஒரு 10 லட்சம் பேத்துக்கு தெரிவிக்கிறாங்கள இவங்கெல்லாம் பிகினர்ஸ் எல்லாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஓ இதெல்லாம் சாப்பிட்டதான் வந்து பயங்கரமாக ஏறுது போல் அப்படின்னு நினச்சி ஏமாந்து போய் ஆன்லைனில் போய் தேடி வாங்கிறது, அப்புறம் அதை வாங்கி தின்னுப்பிட்டு ஏதாச்சும் கோளாறாகி போச்சுன்னா டாக்டர்கிட்ட போகிறது. இதுதான் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் யூஸ்ஃபே பண்ண மாட்டாங்க, விற்கிறாங்க இல்லையா, அதாவது வந்து அந்த பிராண்டை வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பிராண்டை அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு ஸ்கூப் அன்னைக்குதானே வந்து வீடியோ காட்டி எடுத்து ஒரு ஸ்கூப்பை போட்டுக்கிட்டு கலக்கி ஒரு குடி குடிச்சிட்டு பைசப்ஸோ இல்லை செஸ்ட்டோ இல்லை யாருனா ஒரு ஒர்க் அவுட்டை போட்டு புஷ்ஷுன்னு காமிப்பாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க சீண்ட விட மாட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த அது என்ன பண்ணுவாங்க கேக்குறீங்களா, தலைவன் ராஜா பேர ஒன்று இருக்கார்ல, அவர் கலாய்க்கல, அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய், அதை கலாய்க்கலாம் இல்லை, கிவ் அவே பண்ணுவார். அவரை மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாங்க நான் வந்து எனக்கு எதனா ஒரு மட்டமான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இந்த பதில் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 பேருக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து தரேன். இதுதான் ஃபாலோவர்ஸ் பிடிக்கிறது, ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும், இவங்களுக்கும் அமௌண்ட் வந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஏமாந்து வாங்கிறது யார் தெரியுமா, ஒரு பணக்காரன் கிடையாது, ஏழை சின்ன பசங்க, ஒரு ஏழ்மையில் இருக்கவங்க தான் இந்த ஏமாந்து வாங்குவாங்க. பணக்காரன் வந்து அவனையே விலைக்கு வாங்கி எனக்கு வந்து ஒர்க் அவுட் சொல்லிக்கிறா அப்படின்னு சொல்லிடுவான், சரிதானே? இப்போ என்கிட்ட ஒரு நான் ஒரு வசதியான ஒரு ஆள் வந்து காசு கொடுத்து பிடி எடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எடுப்பாங்க எனக்கு, ஓகேவா? பணக்காரன் அப்படி யூஸ் பண்ணிட்டு போயிடுவான். உங்களை மாதிரி ரீல்ஸை பார்த்துக்கிட்டு ஓ ஐயோ இவர் இதை யூஸ் பண்ணிட்டாரு உடனே அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் யூஸ் பண்ண மாட்டான். ஸோ இந்த மாதிரி வசதி இல்லாத பசங்க தான் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு எவனா எதனா நல்லதாக சொல்லிட மாட்டானான்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீ பண்ணுவேன். ஆனால் நீ அவன் எதனா ஒரு நல்ல ஒரு 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு அவன் எதனா ஒரு பிராண்ட் வந்து ரெஃபர் பண்ணனா அது முட்டாள்தனமாக வாங்கி நீ யூஸ் பண்ணுற, நீ தான் மிகப்பெரிய முட்டாள், சரியா? இருக்குதுலே நம்மளை மாதிரி ஏழை பசங்க தான், அதாவது ஒரு ஈக்குவலாக கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க தான் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி ஏமாந்து போகிறாங்க, ஓகேங்களா? நல்லா அவனுக்கு தெரிஞ்சுக்க, ஒரு பிராண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறான், ஒரு யாரோ விராட் கோலியோ இது தோனியோ எம்சம் நிறைய விளம்பரம், அதெல்லாம் பார்த்து வாங்கிறது தப்பு, ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தேவை அவங்கெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க அவ்வளோதான், அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, நல்லா அவங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து ஆன்லைனில் வந்து சப்ளிமெண்ட் இப்போ நானே வந்து விற்கிறேன்னா ஒரு பிராண்டு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன், இந்த மாதிரி இது சாப்பிடுங்க, இது மாதிரி ஆகிடுவீங்க, இதில் மாதிரி இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, ஒரு கால்சியம் இருக்குது, இதிலெல்லாம் இவ்வளோ மெக்னீசியம் என்னென்னமோ அது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து போகிறேன்னா அதை வாங்கி நீங்கள் உடனே சாப்பிடக்கூடாது, அது ஜஸ்ட் ஒரு விளம்பரம், அது மாதிரி ஒரு ப்ரோட்டீன் இருக்குது அதிலெல்லாம் இதில் இருக்குது, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அவ்வளோதான். அந்த மாதிரி மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும், ஒரு ப்ரோட்டீனில் இது மாதிரிலாம் இருக்குது, ஒரு கோ இது ஒரு பிராண்டு இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஓகேங்களா, ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கணும். உடனே அதை வந்து வாங்கி அதை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே அவர மாதிரி ஆகிடலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு பாடி பில்டர் வந்து அந்த சப்ளிமெண்ட் காட்டி ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையோ அந்த மாதிரி அவன் ஆனது கிடையாது, இப்படி நான் யோசிச்சு பார்க்கணும். அவன் அந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்றதுனால தான் அப்படி ஆயிருப்பான், அவனோட 6 வருஷம் 5 வருஷமும் உழைப்பு இருக்கும், அவனோட ப்ராப்பர் டயட் இருக்கும், அவனோட பழைய கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், அந்த ஒரு சப்ளிமெண்ட்னாலலாம் அப்படிலாம் உடம்பு மாறிடாது. முட்டாள்தனமாக வந்து அந்த மாதிரி மாறிடுன்றதுக்காண்டி போய் அவன் போடுறான்றதுக்காண்டி அவன் வீடியோ பார்த்துட்டு போய் அதை ஆன்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள்லாம் வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கி தின்னுப்பிட்டு எவனுக்காச்சும் ஒருத்தனை வீடியோ அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி ஏன் எனக்கு மாறல அவர் ரெஃபர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முட்டாள்தனம். நீ அவன்கிட்ட போய் கேட்டனா நான் ஜஸ்ட்டு வீடியோ வந்து இவனுக்கு எதனா ஒரு சைட் எஃபெக்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவன் வந்து விற்கிறான், ஒரு சைட் எஃபெக்ட் உனக்கு வந்துச்சு அந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்றதுனால உனக்கு ஒரு சைட் எஃபெக்ட் வந்துச்சுனா நீ அவன்கிட்ட போய் கேட்டனா போட பைத்தியன்றான், நான் ரெஃபர் பண்ணால் நீ வாங்கி சாப்பிட்ருவியா, நீ என்ன யோசிக்க மாட்டியா, அறிவு இல்லையா அவனுக்குன்னு கேட்பான், புரியுதுங்களா? அதெல்லாம் நிறைய இருக்குது.
விளம்பரம் பண்ணுறவன் விளம்பரம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அதாவது இப்போ இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீ உன்னோட உடம்பு வந்து யாரை நம்பி கொடுக்குறியோ அவங்கள நம்பு. இப்போ நீ வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பில்ல. இப்போ என்னோடய எங்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன், யார் யாரோட வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு தானே ஒருத்தன் வந்து என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறான். அப்போ வந்து முழுசாக அவன் வந்து அவன் உடம்பை என்கிட்ட கொடுக்க வந்து அவன் ரெடி ஆகிட்டான். அப்போ நான் சொல்கிறதான் நீ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. அதாவது நான் புரியுற மாதிரி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் யார் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்கள்ட்ட நேருக்கு நேராக பேசுகிறீங்களோ இல்லை ஃபோனில் பேசுகிறீங்களோ அவங்கள நம்பி உடம்பை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன சப்ளிமெண்ட் சொல்கிறாங்களோ என்ன மெடிசன் சொல்கிறாங்களோ ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆள்கிட்ட மட்டும் பண்ணுங்கள். இடையில வந்து இவர் அந்த ஒரு கூட்டு போட்டார், இவர் வந்து அந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டாரு அப்படின்னு போய் நீங்கள் உங்கள் மாஸ்டர் கிட்ட கேட்டிங்கன்னா தப்பான எண்ணம் வரும். இவெல்லாம் வீடியோலாம் பார்த்துட்டு ஏதோ கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு உங்கள் லைஃபே நீ ஸ்பாயில் பண்ணிப்பேன். வந்து உனக்கு எந்த ஒரு விஷயமே வந்து கற்றுத்தர மாட்டாங்க. இதுதான் உண்மை. எந்த ஒரு விஷயமாத்தையும் அவர் ஏதாச்சும் ஒரு பாடி பில்டர் பேர் சொல்கிறான், உடனே அவங்கள எதனா தப்பாக சொல்கிறாச்சு. இப்போ ஒரு ராஜாஜித் இருக்காரு, ஒரு அவர் வந்து சப்ளிமெண்ட் சாப்பிட்டாரு அது சாப்பிட்லாமான்னு நீ இப்போ உங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்டேன்னு வச்சிக்கேன், இது வேறு மாதிரி திரும்பும் எண்ணங்கள் வந்து அவர் இது இது மாதிரி பண்ணுறான் போல், சரி ரைட் இது வேலைக்கு ஆகுது சொல்லிட்டு உன்னை விட்டுருவாங்க. நீ இப்போ இன்னொரு மாஸ்டர் தேடி உன் லைஃப் வந்து தேடி தேடலே போய் முடிஞ்சிடும். அப்புறம் நீ வந்து எதுவுமே அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்கள் மாஸ்டர் அதாவது நீங்கள் யாரை நம்பி உங்கள் உடம்பை அர்ப்பணிக்கிறீங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ட்ராக்கில் போனால் நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவுமே நிறைய பேர் ஏமாத்துறவங்களாம் இருக்கிறாங்க. தெரிஞ்சு போச்சுன்னா வெளியே போய் அடுத்தவங்களை தேடுங்க, கண்டிப்பாக நல்ல மாஸ்டர் கிடைப்பாங்க. சரிங்களா? ஒருத்தன் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாத்திரமும் தெரிஞ்சும் வந்து காசை கொடுத்துக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு சூப்பராக இருக்கும், அற்புறமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேறு ஆள் கிடைக்க மாட்டாங்கன்னு இவனுக்கு ஒரு நம்பிக்கை, இவரை விட்டு போயிட்டா நமக்கு வேற எந்த மாதம் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. தேடுனா கிடைக்காது, எதுவுமே கிடையாதுங்க. ஓகேவா? தேடுங்க. அது மாதிரி ஏமாத்துறாங்க தெரிஞ்சுன்னா விளக்கிறீங்க, திட்டாதீங்க. போய் அடுத்தவங்ககிட்ட போய் வந்து இவன் ஏமாத்துறாங்க புலம்பி போய் அடுத்தவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ண, அப்போ இன்னும் ஒரு குட்டி சாத்து சாத்துவாங்க அவங்கள. சரிங்களா? இவன் ஏமாத்திட்டானா அவன் ஒரு சாத்து டம்முன்னு அடிப்பான். எப்படி அடிப்பான்டா? டம்முன்னு அடிப்பான், ஒரே அடி தான், எந்திரிக்கவே முடியாது. அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் அப்புறம் பேசலாம். ஓகேவா? நான் இன்னொரு வீடியோவில் நிறைய உங்களுக்கு நான் வந்து நிறைய சொல்கிறேன். இனிமே வந்து ஒரு வீடியோ அமைச்சு இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்லாமா அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க. அது ஜஸ்ட் ஒரு விளம்பரம். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து யாரை பற்றி நான் வந்து குத்த சொல்ல, பார்த்து அதை வாங்குறோம் பார்த்தியா அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா? இது வந்து யாரையும் இந்த குறிப்பிட்டு இவங்கள தான் வந்து விற்கிறாங்க, அதெல்லாம் வந்து சம்பாதிக்கக்கூடிய அது ஒரு திறமை. அந்த திறமை உங்களுக்கு இல்லாததுனால தான் அவங்க அதை பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை அப்படிலாம் நம்ம பார்க்கணும். ஓகேவா? உடனே வந்து அவன் தப்பாக விற்கிறான் சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அது வந்து அவங்களோட சம்பாத்தியத்துக்கு அவங்க அதை விற்கிறாங்க. ஓகேவா? தப்பான சப்ளிமெண்ட் விற்கிறவங்களாலும் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து அதுக்கான ப்ரூஃப்லாம் கிடைச்சா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதை போட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மறக்காமல் உங்கள் இந்த யூடியூப்லலாம் பார்த்துக்கிட்டு இந்த சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, இந்த கிரியேட்டின் யூஸ் பண்ணலாம், இந்த பிராண்ட் இவர் யூஸ் பண்ணலான்னு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜாலியாக தான் நான் கொண்டு போயிருக்கேன். நான் வந்து ஒருத்தவங்க யாரையுமே வந்து காயப்படுத்தலை. பொதுவாக நம்ம திருந்தணும். ஓகேவா? நம்ம திருந்தினாதான் எல்லாமே மாறும். இதை நம்பி போய் வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஒரு பாடி பில்டர் ஒருத்தர் ஒன்று யூஸ் பண்ணுறான்னா அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அவன் அந்த ஒரு சப்ளிமெண்ட்னால்தான் உடம்பு மாறிச்சுன்னு நீங்கள் தப்பு கணக்கு போட்டு ஏமாந்துடாதீங்க. ஓகேவா? மறக்காமல் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா ஃப்யூச்சரில் நானும் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்லாம் போடுவேன். அதெல்லாம் போட்டு நீங்களும் பார்த்து வாங்கி ஏமாந்துங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகேங்களா? இதுதான் உண்மை. யாருங்க இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசை. யார் கூட நல்லவன் யோக்கியவன் நானும் அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என்கிட்ட வந்து 100,000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு வரேங்க, இதாச்சு இதாவது இந்த மவுஸ் விற்க விற்று கொடு அப்படின்னு சொன்னால் கூட நான் வந்து விற்பேன். வாங்குறதும் வாங்காததும் உன்னுடைய விருப்பம். என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து நான் வந்து அதை தள்ளி விடுறேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அது அவனுக்கு பிரயோஜனப்பட்டு அவன் மாஸ்டர்கிட்டன்னு எவனோ சொல்லியிருப்பான் பார்த்தியா, அவங்ககிட்ட போய் அதை கேட்டு வாங்கிக்கலான்டானா வாங்கிக்க. இல்லை அவன் மாஸ்டர் என்ன சொல்கிறானோ அதை ஃபாலோ பண்ணு. இல்லை நான் வந்து இவன் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணுவேன்னா கடைசி வரைக்கும் உன்னால் முன்னேற முடியாது, ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ உன்னோட குரு நீ யாருக்கிட்ட உன்னோட நம்பி கொடுத்துருக்கியோ உங்கள் குரு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இவர் எதை சாப்பிட்டாரு அதை சாப்பிட்டாலும் ஃபாலோ பண்ணாதீங்க.
இதுதான் உண்மை. அந்த பாட்டெலாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? எம்ஜிஆர் பாட்டு அது சும்மா தேடினேன், யோசிச்சு பார்த்தேன். ஸோ அது கிடச்சிச்சு, அதனால் அந்த பாட்டு போட்டேன். ஸோ ஜாலியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.